பேரண்டிசிஸ் லேம்டி ஆம் லூசிஃபர். நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாலு கால் விலங்கை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம கூடயே இருக்கும், நமக்கு சப்போர்ட்டாக, நம்மளுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக. நம்ம இந்தியாவில் கூட அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நன்றிக்கு அதை தான் சொல்லுவாங்க. நாம் இன்னைக்கு வேறு எதை பற்றி பார்க்க போகல, எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு ஸ்ட்ரீட்டாக டாப்பிக்கில் போகல. நாம் இன்னைக்கு நாலு கால் நண்பனான நாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம நாலு கால் நண்பனோட வரலாறை பற்றி பார்க்க போகல, ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகல, பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகல, இந்த உலகத்துல ஐந்து பயங்கரமான டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெயிட் 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 வெயிட், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருங்க. உங்களுக்கு நீங்கள் தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை டச் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆயிரும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணுறங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லிடுங்க. அண்டு உங்களுக்கு ஏதாவது என்னோட இதை பற்றி விமர்சனம் பண்ணணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அண்டு உங்களுக்கு இதை மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு தரக்க தயாராக இருக்கேன், பிகாஸ் திஸ் இஸ் யா எலாம்டி காய்ஸ், ஐ அம் லூசிஃபர், இது ஒரு ஃபேமிலி. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடல, கஜா. ஓகே, டாப் ஃபைவ் டேஞ்சரஸான டாக்ஸை பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் ஃபைவ், புல் மேஸ்டிஃப், புல் டாக்னு சொல்லுவாங்க. உலகத்துலேயே அஞ்சாவது பயங்கரமான டாக் இதுதான். இது வந்து ஃபாரின் காட் டாக்ஸ், அதாவது வீட்டு காவல் புரியறக்காக உருவாக்கின நாயின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அக்ரெசிவான நேச்சர் கொண்டது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதை ஒழுக்கமாக வளர்ந்துவீங்களே, ஓனருக்கு ஆப்பு வைக்கக்கூடிய நாய் இது. அடுத்ததான் நம்பர் ஃபோர்த், டாபர்மேன் பின்சேக்கர். நம்ம ஊரில் டாபர்மேன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான நாய், ஸ்ட்ராங்கானது, ரொம்ப சென்சிட்டிவானது. அதே மாதிரத்தில் டேஞ்சரை ஈஸியாக அறிஞ்சிக்கக்கூடிய நாய் இது. இது பிறக்கும்போது அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அது நீங்கள் எந்தளவுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இதோட சாஃப்ட்னஸை கொண்டு வரலாம். ஓகேங்களா? அடுத்து நாம் போக்க போகிறது நம்பர் த்ரீ, ஆல் டைம் ஃபேவரட், ஜெர்மன் சேபர். நான் ஏரியாவில் பத்தில் நாலு வீட்டில் இந்த நாய் தாங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கிரேட்டஸ்டான நாய் இது, போலீஸ் டாக்னு சொல்லுவாங்க. தன்னோட ஓனருக்கு எந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்டக்கூடியது. புது நம்பராக இருந்தால் தன்னோட வீட்டுக்கு கேட்டோட காமெண்ட்டும் கூட தாங்கிட விடாது. ஆனால் இதோட ஒரே வீக்னஸ், நீங்கள் எந்தளவுக்கு இதை நல்லா சோசியலிஸ்டிக்காக வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இது வந்து சாஃப்டாயிரும். நம்பர் டூ, ராட்வெல்லர். உலகத்துலேயே பயங்கரமான நாயில் நம்பர் டூ. இது சத்தியமாக வீட்டில் வளர்க்குறதுக்காகவே ஆகாது. ஏன்னா இதோட நேச்சுரே ரொம்ப ஒர்ஸ்டானது. இது வந்து 18th and 19th century இந்த மாதிரி தோட்டம், அந்த மாதிரி அந்த டீ தேனீயல் பண்ணை இந்த மாதிரி இடத்துல வளர்க்குறதுக்காகவே இந்த நாயை ப்ரீட் பண்ணியிருக்காங்க. இது பிறக்கும்போது ரொம்ப அக்ரெசிவான நேச்சர் கொண்டது. ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் நாய் மற்றவங்களை கடித்து உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுலேருந்து நீங்கள் உங்கள் காப்பாற்றிக்கலாம். அடுத்து நம்பர் ஒன்னுக்கு வந்துட்டோம், த கிங் ஆஃப் த டாக்ஸ், பிட் புல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக கிடையாது, ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக இருக்குது. ஓனரை கூட பார்க்காம கடிக்கக்கூடிய நாயின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஞ்சரானது. இது வந்து ஃபைட்டர் டாக்ஸ், அதிகமாக இந்த நாயில் வந்து சண்டைக்காக தான் பயன்படுத்துவாங்க, போலீஸில் பயன்படுத்துவாங்க. இதோட ஜா லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ஒரே கடையில் ஒரு பவுண்டு சதை எடுக்கக்கூடியது. இந்த நாய் உலகத்திலே டேஞ்சரான நாயில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா? பிகாஸ் இதுக்கு கருணிங்கிறதே கிடையாது, தன்னோட ஓனரையே கடிக்கக்கூடியது. ஃபாரின் கண்ட்ரியில் பல பேர் இந்த நாயினால் ஓனர்ஸே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. ஓகே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ், திஸ் இஸ் எல்எம்டி, நான் உங்கள் லூசிஃபர் உங்கள் கிட்டேருந்து சைனிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம் மகளே.